அதிமுகவுக்கு திருப்பு முனையா அமையும் விதமா பல சம்பவங்கள் சமீப காலமா நடந்துட்டு தான் இருக்கு. குறிப்பா ஆறுமுகசாமியினுடைய ஆணைய அறிக்கை தொடர்பான சம்பவங்களை டெல்லி கண்காணிச்சுக்கிட்டே வரதா அரசியல் வட்டாரத்துல தகவல்கள் வெளியாகி இருக்கு. முன்னாள் நீதிபதி ஆறுமுகசாமியினுடைய ஆணையம் ஜெயலலிதா மரணம் தொடர்பா வெளியிட்ட அறிக்கை பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த அறிக்கையில அதிர்ச்சி அளிக்கக்கூடிய பல்வேறு தகவல்கள் இடம்பெற்றிருக்கு. இதுல சசிகலா, கே எஸ் சிவகுமார், அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், அப்போதைய சுகாதாரத்துறை செயலாளர் ஜெயரா ராதாகிருஷ்ணன் ஆகிய நான்கு பேரை குற்றம் செய்தவர்களா கருதி விசாரிக்கணும் அப்படின்னு இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. நேரடியா தன்னுடைய பேரை இதுல குற்றம் சாட்டி இருக்கிறதுனால சசிகலா பீதி அடைஞ்சிருக்காங்க. அறிக்கையில உள்ள சில வார்த்தைகள் தன்னை மிகவும் புண்படுத்துறதாகவும் சசிகலா கருதுகிறாராம். சசிகலா தான் எல்லாத்துக்குமே காரணம், ஆன்ஜியோ கூட செய்ய விடாம அவங்க தடுத்திருக்காங்க, அப்படி எல்லாம் கடுமையான பாயிண்ட்கள் அந்த அறிக்கையில இருக்கு. இந்த நிலையில தான் அறிக்கை மேல அறிக்கை விட்டு சசிகலா இந்த ஆணைய விசாரணை பரிந்துரைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. இதுல தமிழ்நாடு அரசு அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கறதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசை இந்த அறிக்கை தொடர்பா விசாரிக்கும்படி சுகாதாரத்துறை முதன்மை செயலாளருக்கு உத்தரவிட்டிருக்கு. முதன்மை செயலாளர் இதுல விசாரிச்சு சட்ட ரீதியான பரிந்துரைகள் மேற்கொள்ளணும், சட்ட ரீதியா என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கலாம் அப்படின்னு முதன்மை செயலாளர் தற்போது ஆலோசனைகளை செஞ்சுட்டு வராங்களா. இந்த விவகாரத்துல தமிழ்நாடு அரசுக்குன்னு சில ஆப்ஷன்ஸ் இருக்குதான். இந்த அறிக்கையை தமிழ்நாடு அரசு நினைச்சா கடப்புல போட முடியுமா, அப்படி இல்லனா போலீஸ் விசாரணைக்கும் உத்தரவிட முடியுமா, ஏன் சிபிசிஐடி விசாரணைக்கு கூட உத்தரவிட முடியுமா? அதனால தமிழக அரசு இதுல என்ன முடிவு எடுக்க போகுது அப்படிங்கறத டெல்லி வந்துட்டு கூர்மையா கண்காணிச்சுட்டு வரதாவுமே சொல்லப்படுது. இது தவிர எய்ம்ஸ் இதுல சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனாலையும் டெல்லி உற்று கவனிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. எய்ம்ஸினுடைய அறிக்கை தவறு அப்படின்னா ஆறுமுகசாமியினுடைய ஆணையம் அறிக்கையில தெரிவிச்சிருக்கு. மேலும் பல சட்ட சிக்கல்கள் உள்ள நிலையில தமிழக அரசு எடுக்க போகும் முடிவு மிக முக்கியமான ஒன்றா இருந்துட்டு இருக்கு.